என்னுடைய நம்பர் மட்டும் கூப்பிடுங்க. மதுரை நான்காம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரியின் வைர விழா நிகழ்வுக்கு வருகை தரும் சிறப்பு விருந்தினர்கள், பெரியோர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி மகிழ்வோடு வரவேற்கிறோம். முற்றல் கழையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சி பாவிட ஏறிய சுவையும், நனிபசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரிட நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்ணீர். தமிழ்தாய் வாழ்க. அச்சம் என்பதை கண்டதில்லை, அன்பை பொழிய மறந்ததில்லை, தமிழ் மொழியும் ஆங்கிலமும் சரளமாக அருவி என நா பொழியும், வளமிகு வார்த்தைகளை வாரி வழங்கி வரவேற்புரை நல்கிட செந்தமிழ் கல்லூரியின் துணை முதல்வர் பேராசிரியர் முனைவர் வேணுகா அவர்களை அன்போடு அழைக்கிறார். அன்பின் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மண்ணில் சரித்திரம் பேசும் மகா காவியம், தெய்வீகம் தவழும் இன்தமிழ் சோலை, நூற்றாண்டு கடந்தும் உலகு உள்ளவரை அன்னை தமிழுக்கு ஒரு அரியாசனம் நம் நான்காம் தமிழ்ச்சங்கம். அச்சங்கத்தின் ஒரு அங்கமாக திகழும் தமிழுக்காகவே உள்ள தனி பெறும் தமிழ் கல்லூரி நம் செந்தமிழ் கல்லூரி. 60 ஆண்டுகள் கடந்து வைர விழா கொண்டாடும் இத்தருணத்தில் அனைவரையும் வரவேற்பதில் பேரானந்தம் கொள்கின்றோம். பொத்தவர் புறவள பயத்த நர்த்தவமாய் தமிழுக்கு உயிர் தந்து தரணியில் தமிழ் அறிஞர்களை வாழச் செய்து தெய்வமாய் விளங்கும் முன்னோர் மரபு போற்றி இன்றும் தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்தி பெருமை சேர்த்து சிறப்பானதொரு இவ்விழாவில் வைர கிரீடமாக தலைமையேற்று வீற்றிருக்கும் நான்காம் தமிழ்ச்சங்க தலைவர் முகவை மன்னர் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்கின்றோம்.
மனத்தில் திறம் கொண்டு நேரிய வழி நின்று செய்யுறு காரியம் சீரும் சிறப்புடன் வெற்றி எட்டுத்திக்கும் எட்ட வீறு கொண்டு வீற்றிருக்கும் வெற்றி திருமகள் நம் கல்லூரி செயலர் ராணி அம்மா அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மனமாற வரவேற்கின்றோம். பொருள்மிக்க தமிழ் மொழிக்கு புரிந்திடுவீர் நற்தொண்டு, இன்ப தமிழுக்கு நானும் செய்வோம் பெரும் தொண்டு. எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி என்றும் அவருக்குள் உள்ள தமிழ் பற்றோடு அறமே பெரிதென அறிந்திடும் மனிதராய் சீரும் சிறப்புமாய் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை இயக்கி இவ்வரும் பணியை நேரிய நோக்கில் ஆற்றி வரும் நான்காம் தமிழ்ச்சங்க செயலர் இவ்விழாவில் முன்னிலை வகித்து சிறப்பிக்கும் அவர்களை வருக வருக என உளமாற வரவேற்கின்றேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கினக பூணும் நல் அறத்தோடு தன் திறத்தால் ஏழை எளியோருக்கெல்லாம் கல்வி சென்றிடல் வேண்டும் என்பது மட்டுமன்றி அழிந்து வரும் இயற்கை சூழலையும் காக்கும் வகையில் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதை தன் மனதே கொண்டு நெறிகள் யாவிலும் மேம்பட்டு வைர விழா மலரை வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கும் சீர்மிகு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களை வரவேற்று மகிழ்கின்றோம். வரும் மனிதர்கள் எண்ணற்றோர் இப்புவியில், ஆயினும் ஊர் போற்றும் உத்தமர் ஓரிருவர். அவர்களுள் கல்வி மருத்துவம் என்று பல்துறை வித்தகராய் இவரது நிறுவனத்தின் மூலம் இவர் ஆற்றும் அரும்பணி அளப்பரியது. புதிய சமுதாயத்தை உருவாக்கும் தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்புரிந்து சிறப்பு விருந்தினராக வைரவிழா மலரை பெற்று நான்கு அறக்கட்டளைகளை துவக்கி வைக்கும் வேளம்மாள் கல்வி குழுமத்தின் நிறுவனர் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மேகமெல்லாம் ஒன்று கூடியது போல் திரண்டு எழுந்து இவ்விழாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் கல்லூரி குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் கல்லூரி தலைவர் அவர்கள் மேனாள் முதல்வர்கள் மேனாள் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் தமிழ் அறிஞர்கள் கல்வியாளர்கள் இன்னால் பேராசிரியர்கள் அலுவலர்கள் முன்னாள் மாணாக்கர்கள் இன்னால் மாணவ மாணவியர் இதற்கு முன் நம்மிடையே வந்துள்ளார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். மன்னகத்துள் மாமுனி நம் அகத்து இருள் கலையும் குறுமுனி வான்மலை பொழிதல் போல் இன்தமிழின் பெருமையினை இவர் தம் குரலோசையால் இசைக்கும் பாங்கோ தீன்தமிழ் சாறு தமிழ் மொழியின் சிறப்பை கூறும் சிவ ஆசான் கந்தனின் அருளோடு வீற்றிருக்கும் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இவ்விழாவில் பேருரையாற்ற இருக்கிறார்கள். அன்னாரையும் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம். மேலும் இவ்விழாவில் சிறப்பு செய்து கொண்டிருக்கும் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவ மாணவியர்கள் ஊடக அன்பர்கள் பத்திரிகையாளர்கள் மதியம் வர இருக்கின்ற மதுரை வானொலி நிலையத்தார்கள் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்த பெரியோர்கள் நன்றியுரை வழங்க இருக்கின்ற நந்தினி அவர்கள் தொகுத்து வழங்குகின்ற ரேவதி சுப்லட்சுமி அவர்கள் மற்றும் இங்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி வணக்கம். மிக சிறந்த சொற்களால் வரவேற்புரை நல்கிய எங்கள் கல்லூரியின் துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடாண்டு புகழ் கொண்டான் சேரன், பொன்னி நதியாண்டு கல்லணையாய் நின்றான் சோழன், காடாண்டு பெயர் பெற்றான் ராமன், சிற்ப கலையாண்டு புகழ் பெற்றான் பல்லவன், சங்கம் ஆண்டு தமிழ் சங்கம் ஆண்டு புகழ் பெற்றார் சேதுபதி மன்னர்கள். நமது செந்தமிழ் கல்லூரியின் தமிழ் சங்கத்தின் தலைவராக இருக்கும் மாட்சிமை தங்கிய முகவை மன்னர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு விழா தலைமை உரை ஆற்ற இருக்கிறார்கள். ஐயா அவர்களை வருக தலைமை உரை தருக என்று அன்போடு. இந்த வைர விழாவில் சிறப்பான மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் சான்றோர்கள் மற்றும் திரளாக வந்து அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்த தமிழ்ச்சங்கம் நடத்தும் கல்லூரி வைர விழாவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள்.
அவர்களை போற்றும் வகையிலே இந்த தமிழ்ச்சங்கம் அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும். இந்த வைர விழா இது பெரிய லெவலில் நடக்கணும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் நல்ல ஒரு கேதரிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த விழா எல்லோரும் ரெண்டு நாள் நடக்குது. இதை அருமையாக எங்களது தமிழ்ச்சங்க செயலாளர் அவர்கள் மற்றும் இங்கு உள்ள அனைத்து பேராசிரியர்கள் பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது நல்லபடியாக முடிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்து நன்றி கூறுவார்கள். உரையாக ஆசியுரை நல்கிய எங்களது மாட்சிமை தங்கிய முகவை மன்னர் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது அறக்கட்டளை தொடக்க விழா. நமது கல்லூரியின் மேனாள் பேராசிரியர், இலக்கணத்தின் ஆசான் என்று அனைத்து மாணவர்களாலும் அன்போடும் மரியாதையோடும் சொல்லக்கூடிய பேராசிரியர் முனைவர் பொன் விஜயனார் ஐயா அவர்கள் தனது பெற்றோர் பொன்னையா தேவர் வைரக்கால் நினைவு அறக்கட்டளையாக ரூபாய் 50,000 அறக்கட்டளை நிதியாக வழங்கி மகிழ்ச்சி அடைய இருக்கிறார். அவரது பெற்றோர்களின் பிறந்த தினம் வரும் ஜூலை மாதத்தில் மரபிலக்கணத்தில் கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்பதற்காக பெரு விருப்போடு அறக்கட்டளை தொடங்கி வைக்க இருக்கும் பேராசிரியர் முனைவர் பொன் விஜயன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அறக்கட்டளையை தொடங்கி வைப்பதற்கு வேலம்மாள் கல்வி குழுமத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய முத்துராமலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைத்தோம். எங்கள் மாட்சிமை தங்கிய முகவை மன்னர் அவர்களும் ராணிமா அவர்களும் சிறப்பு செய்து மகிழ்கிறார்கள். தன்னுடைய பேராசிரியர் பொன் விஜயனார் பெயரில் பொன் விஜயனார் அறக்கட்டளை என்ற பெயரில் மேனாள் மாணவர் சித்ராதேவி வாசுதேவன் அவர்கள் இந்த நம்முடைய கல்லூரிக்கு அறக்கட்டளையாக ரூபாய் 50,000 காசோலை கொடுத்து தொடங்கி வைக்க இருக்கிறார். அவர் செந்தமிழ் கல்லூரியில் பிலிட் எம்ஏ எம்ஃபில் வரை படித்தவர். 2002 சிங்கப்பூர் அரசு தமிழ் பள்ளியில் ஆசிரியராக தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வரக்கூடியவர். சிங்கப்பூரில் நடைபெற இருக்கும் தமிழ் மாநாட்டில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர். பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகள் அளிக்கக்கூடியவர் அவர் சித்ராதேவி வாசுதேவன் அவர்கள். தன்னுடைய பேராசிரியர் வாழும் தொல்காப்பியனார் வாழும் சேனா விரையர் என்று எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படும் தன்னுடைய பேராசிரியர் பொன் விஜயனார் அறக்கட்டளை என்ற பெயரில் ரூபாய் 50,000 அறக்கட்டளையாக தொடங்கி வைக்கிறார். அவர் சார்பாக அவரது தோழி பேராசிரியர் முனைவர் பூங்கோதை அவர்கள் இந்த அறக்கட்டளையை தொடங்கி வைக்கிறார். மாட்சிமை தங்கிய ராணியம் அவர்கள் பேராசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து முடித்தார். தன்னுடைய பெற்றோர்கள் ஜெயபால் போஸ் மின்னல் கொடி அவர்களின் பெயரால் மாணவர்களுக்கு உதவித்தொகை அளிப்பதற்காக ரூபாய் 50,000 அறக்கட்டளையை ஜெயபால் போஸ் மின்னல் கொடி அறக்கட்டளை என்ற பெயரில் நம் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜே போ சாந்தி தேவி அவர்கள் இப்போது தொடங்கி வைக்கிறார். சாந்தி தேவி அவர்களுக்கு ராணிமா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து முடிக்கிறார்.
மேனாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் தொழிலதிபர் நாகமணி சவுந்தராதேவியின் மகன் பாவல் நாகமணி என்பவர் தன்னுடைய பெற்றோர்களின் பெயராக ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கான அறக்கட்டளையை தொடங்கி வைக்கிறார். அவரது தந்தையார் மன்னர் ராமநாத சேதுபதி அவர்களின் தலைமையில் அமைந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தார் என்பது பெருமையோடு நினைவு கூறக்கூடிய விஷயம். இப்போது பெற்றோர்கள் நாகமணி சவுந்தராதேவி நினைவு அறக்கட்டளையாக அவரது புதல்வர் அவர்கள் இப்போது அறக்கட்டளை நிதியாக ரூபாய் 2 லட்சத்திற்கான காசோலையை வழங்கி வருகிறார். அன்புக்குரிய ராணியார் அவர்கள் பொன்னாரை போர்த்தி சிறப்பு செய்து மகிழ்கிறார். செந்தமிழ் கல்லூரியின் மேனாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் பாண்டித்துறை தேவர் அறக்கட்டளையாக இப்போது 50,000 காசோலை வழங்கி தொடங்கி வைக்கப்படுகிறது. மேனாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் உறுப்பினர்கள் இப்போது இந்த அறக்கட்டளைக்கான காசோலையை வழங்கி மகிழ வருகிறார்கள். அறக்கட்டளை வழங்கிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது செந்தமிழ் கல்லூரி 60ஆம் ஆண்டு வைர விழா கொண்டாடுவதை முன்னிட்டு தமிழ் அறிஞர்கள் சான்றோர் பெருமக்களின் படைப்புகள் பெரியோர்களின் வாழ்த்துறைகள் அடங்கிய அருமையான வைர விழா மலர் இப்போது வெளியிட இருக்கிறது. வைர விழா மலர் வெளியீடு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உள்ளது. வைர விழா மலரினை ஆற்றல் சார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் ஆற்றல் சார் துணை வேந்தர் ஐயா அவர்கள் தனது திருக்கரங்களால் வெளியிட, வேலம்மாள் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள்.
வைர விழா மலரை வெளியிட்டு சிறப்பு செய்த ஆற்றல்சால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் ஆற்றல்சால் துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நான்காம் தமிழ் சங்கத்தின் தலைவர் மாட்சிமை தங்கிய முகவை மன்னர் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து மகிழ்கிறார். சிறப்பு செய்த வேலம்மாள் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாட்சிமை தங்கிய ராஜா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து முடிக்கிறார். விழா பேரூரை நல்க இருக்கின்ற தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு உங்கள் ராஜா அவர்கள் பொன்னாடை போர்த்தி முடிக்கிறார். விழா பேருரை முப்பாலில் இவர் அறத்துப்பால் தப்பாது பொருட்பாலில் தலைத்து உயர்வார். அன்புடைமை இவரிடம் அள்ள குறையாது. அரண் வலியுறுத்தல் இவர் ஆற்றும் தொண்டு. இனியவை கூறல் இவரின் இயல்பு. காவி உடையில் ஒரு காவியம். குன்றக்குடி அடிகளார் ஐயா அவர்களை விழா பேருரை நல்கிட வணங்கி வரவேற்கிறோம். மதுரை நான்காம் தமிழ்ச்சங்கமும் செந்தமிழ் கல்லூரியின் வைர விழா சிறப்புற கொண்டாடி கொண்டிருக்கிற இனிய வேளையில் இந்த வைர விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற மாட்சிமை தாங்கிய முகவை மன்னர் நான்காம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பெருமைக்குரிய நாம் குமரன் சேதுபதி அவர்களே, கல்லூரியின் செயலர் பேரன்புக்குரிய ராணி நா லட்சுமி குமரன் சேதுபதி அவர்களே, கல்லூரியின் நிர்வாகத்தை தமிழ்ச்சங்கத்தை சிறப்புற வழிநடத்தி கொண்டிருக்கிற நான்காம் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் வழக்குரைஞர் சா மாரியப்ப முரளி அவர்களே, தம் பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கே வருகை புரிந்து வைர விழா மலரை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிற மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முனைவர் பி பி செல்லதுரை அவர்களே, மிக சிறந்த கல்வி மருத்துவம் என்ற பணிகளில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற வேளம்மாள் கல்விக் குழுமத்தின் தலைவர் பேரன்புக்குரிய எம் வி முத்துராமலிங்கம் அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கிற கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் கி வேணுகா அவர்களே, நந்தியூரை நவழையிருக்கிற முனைவரா நந்தினி அவர்களே, இங்கு மிகச்சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, சார்ந்தோர்களே, பெருமக்களே, இந்த இனிய வேளையில் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் நான்காம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரியும் வைர விழா கொண்டாடி கொண்டிருக்கிற நல்ல வேளையில் நானிலம் போற்றும் நான்மாட கூடலில் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை மாட்சிமை தாங்கிய மாமன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்களும் பாண்டித்துறை தேவர் அவர்களும் அடித்தளமிட்டு ஆரம்பித்து வைத்த இந்த அருந்தமிழ் அமைப்பு ஆற்றி வருகிற பணிகள் கணக்கில் அடங்கார். எல்லா மொழிகளிலும் தனிச்சிறப்புடைய மொழி நம் தமிழ் மொழி. அதன் காரணம் உலக மொழிகள் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் பேசுகிற போது வாழ்க்கைக்கு இலக்கணம் பேசியது நம் அருமை தமிழ் மொழி. அந்த தளத்தில் நின்றுதான் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். தான் சாகாமல் இருப்பதற்கு கிடைத்த அரிய சிரஞ்சீவி நெல்லிக்கடி, அதை தான் உண்ணாமல் அதியன் அவ்வைக்கு தந்தான். எதற்காக? அந்த தமிழ் மூதாட்டி இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதற்கல்ல, அருமை தமிழ் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதற்கு.
எண்ணி பார்க்க வேண்டும். மதுரைக்கு தமிழை, தமிழ் பண்பாட்டை, தமிழர் நாகரீகத்தை கட்டி காத்த வரலாறு உண்டு. இதே மதுரையில்தான் 7ஆம் நூற்றாண்டில் ஒரு கேள்வி, அந்த கேள்வியும் அறைகூவலும் தமிழ் பண்பாட்டை நோக்கி விடுக்கப்பட்டது, தமிழர் நாகரீகத்தை நோக்கி விடுக்கப்பட்டது. பண்ணோடு கலந்த பைந்தமிழ் பாடல்கள் ஆகாது, இசையோடு கலந்த இந்தமிழ் பாடல்கள் உதவாது. வாழ்க்கை பொய், மனைவி மக்கள் பொய், உறவுகள் பொய், சுற்றம் பொய், நட்பு பொய். ஓடு, வீட்டை விட்டு ஓடு, இடுகாடு நோக்கி ஓடு என்று வாழ்க்கை நிலையில்லாதது என்று புறநெறிகள் இங்கே படையெடுப்பு நடத்திய போது தமிழ் நெறியை காக்க யார் இருக்கிறார்கள் என்று காலம் காத்து கிடந்த போது அப்படி எழுப்பப்பட்ட வினாக்குறியை வியப்புக்குறியாக இந்த மண்ணில் 7ஆம் நூற்றாண்டில் ஆக்கி தந்தார் ஞான கதிரவனாய் திருஞான சம்பந்த பெருமான். செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெல்ல சேக்கலார் ஒரு தேர்தல் ஆணையத்தை போல தீர்ப்பு சொல்கிறார். தமிழ் வழக்கு அயல் வழக்கை வென்று நிற்கிறது. தமிழ் பண்பாட்டுக்கு விடுக்கப்பட்ட அறைகூவலை சமயத்தின் தளத்தில் தூக்கி பிடித்த பெருமை இந்த மண்ணுக்கு உண்டு. அந்த நூற்றாண்டை கடந்து 20ஆம் நூற்றாண்டில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் கண்ட இந்த மண்ணிலே நமக்கு அருகேதான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி நம்முடைய மாமன்னர் சேதுபதி பள்ளியில் பணியாற்றுகிறார். தமிழுக்கு ஆயுத எழுத்து ஒன்றா? இல்லை, என் எல்லா தமிழ் எழுத்துக்களும் வெள்ளையருக்கு எதிரான ஆயுத எழுத்துக்கள் என்று போராடி பார்த்தவன் பாரதி. அவன் மீசையும் கூட வெள்ளை வர விரும்பவில்லை, வெகு சீக்கிரம் விடைபெற்று விட்டான். பாட்டுக்கொரு புலவன் பாரதியின் காலத்தில் தமிழ் இந்த நாட்டு விடுதலைக்கு தன்னை ஆகுதி பொருளாக அர்ப்பணித்துக் கொள்கிறது. அதற்கு பிறகு புரட்சி கவிஞன் வந்தான், ஏட்டை எடுத்தான், கவிதை வரைந்திட துடித்தான், பாடுபொருள்கள் பல படையெடுத்து வந்தன. எதை பாடுவது, எதை விடுவது, காடும் கலனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், பசுந்தொகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதில் மேற்றிசையில் வீழும் மாணிக்க பருவி காட்சி தரும், வீரர்கள் வருவார்கள், எங்கள் வெற்றி தோள்களை பாடுங்கள் என்பார்கள், பெண்கள் வருவார்கள், எங்கள் உயிரன்பினை சித்திரம் செய்ய என்பார்கள். இவையெல்லாம் அந்த கவிஞரின் கவிதையின் கருப்பொருளாக அமைய வேண்டும். புரட்சி கவிஞன் அழுகின்றான், துன்பப்படுகிறான், துயரப்படுகிறான். எதற்காக? என் தமிழ் மக்கள் உறங்கி கிடக்கிறார்களே, ஏன் இந்த மக்கள் உறங்கி கிடக்கிறார்கள்? வயல்வெளிகளை உழைத்து, தொழிற்சாலைகளை உழைத்து, களைத்து, சளித்து போய் உறங்கி கிடக்கிறார்களா? இவர்கள் உறக்கம் உடல் சார்ந்ததா? இல்லை, இவர்கள் உறக்கம் அறிவு சார்ந்தது, அறியாமையால் உறங்கி கிடக்கிறார்கள். இவர்கள் தூக்கத்தை கலைக்க வேண்டுமே, இவர்களை துயரெழுப்ப வேண்டுமே. அதற்கு என்ன வழி, என்ன தீர்வு? புரட்சி கவிஞன் சொல்கிறான், இன்ப தமிழ்கல்வி எல்லோரும் கற்றவர், இன்ப தமிழ்கல்வி எல்லோரும் கற்றவர் என்ற நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் உண்டாகும் என்று சொல்கிறார். சுகம் உண்டாவதற்கான பாதை தமிழ்தான் என்று சொன்னான் புரட்சி கவிஞன். 4ஆம் தமிழ்ச்சங்கம் உதயமாகிறது. எப்படி? நான் மாட கூடலில் முத்தமிழ் வளர்த்த இந்த மதுரை மாநகரத்திலே தமிழ் நூல்களை தேடுகிறார். தமிழுக்கு கதி கம்பனின் ராமாயணமும் திருக்குறளும் தான் என்று உலகம் பேசிய காலத்தில் மா மதுரையில் தமிழ் நூல்கள் கிடைக்கவில்லை. பாண்டித்துறை தேவர் மனம் நொந்து போனார். இந்த மதுரை மாநகரத்தில் இன்றும் தேநீர் கடைகள் ஏராளம், நகைக்கடைகள் ஏராளம், ஜவுளிக்கடைகள் ஏராளம், புத்தகக் கடைகள் எண்ணி பார்க்க முடியாது. வரல்விட்டு எண்ணத்தக்க அளவு எண்ணி பார்க்க வேண்டும் மாணவ கண்மணிகள்.
இந்த பாண்டித்துறை தேவர் இந்த மண்ணில் தமிழ் நூல்களை மிக ஒப்புயர்வற்ற உலகத்தில் எங்கும் பேசப்பட்ட எல்லா மொழிகளிலும் சிறந்த மொழிக்கு அடையாளத்தை தேடி தந்த திருக்குறளையும் கம்பனியின் ராமகாதையும் மா மதுரையில் கிடைக்கவில்லை என்ற போதுதான் தமிழ்ச்சங்கத்தை உடனே ஆரம்பிக்க வேண்டும் என்று மிக வேகமாக தொடங்கினார். இப்படியும் ஒரு சகோதரர்களால் மாமன்னர் பாஸ்கர சேதுபதி 35 வயதில் மறைந்து விட்டார். ஆனால் அவர் ஆற்றிய அரும்பெரும் பணிகள் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும். பாண்டித்துறை தேவரும் பாஸ்கர சேதுபதியும் உரையாடுவது, மன்னர் என்று பாண்டித்துறை தேவர் வயதில் குறைந்தவராயிருந்தாலும் அழைக்கிறார், இவரோ மா மன்னர். எல்லா மரபுகளையும் அடையாளங்களையும் தாண்டி பாண்டித்துறை தேவரை அண்ணா என்று அழைக்கிறார். அண்ணனும் தம்பியும் கூடி இந்த நான்மாட கூடலில் தங்கள் சொத்துக்களை எல்லாம் கொடுத்து தொடங்கி வைத்த தமிழ்ச்சங்கம்தான் நான்காம் தமிழ்ச்சங்கம். எதிர்பார்க்கிறேன், இந்தியாவின் ஆன்மீகம் எது? உலகத்திற்கு அடையாளம் காட்டுவதற்கு ஒரு ஆன்மீக தென்றல் அமெரிக்காவில் புயலாக உருமாறியது. சிகாகோ நகரத்தின் கொலம்பஸ் அரங்கத்தில் இந்த பரதேசி பற்றி என்ன பேசப் போகிறான் என்று உலகம் அவரை அலட்சியப்படுத்திய போது அந்த ஒற்றை மாமனிதர் காவி உடையில் எழுந்து ஆற்றிய பேருரைதான் இந்தியாவின் ஆன்மீகம் இதுதான் என்று உலகத்திற்கு அடையாளம் காட்டியது சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய பேருரை. அந்த சுவாமி விவேகானந்தரை அமெரிக்காவிற்கு அனுப்புவதற்கு அடித்தளமாய் விளங்கியவர் பாஸ்கர சேதுபதி அவர்கள். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் இந்தியாவின் ஆன்மீகத்தை பரப்பிவிட்டு தாய் மண்ணில் காண்பிக்கப் போகிறார். மாமன்னர் பாஸ்கர சேதுபதி குதிரைகள் கூட்டுகிற வண்டிகள் குதிரைகளை அவிழ்த்து விட்டு விட்டு தான் இழுக்க அந்த காவி உடை கடவுளை உறங்கும் வளம் பெற வைக்கிறார். மாமன்னர் பாஸ்கர சேதுபதி குதிரைகளுக்கு பதிலாக தான் இழுத்து அவர்தான் இந்த மதுரை மாநகரத்தில் முத்துப்பள்ளாக்கில் ராகவையங்கார் என்ற தமிழறிஞரை தமிழை சுமப்பதாக எண்ணிக்கொண்டு ராகவையங்காரை முத்துப்பள்ளத்தில் சுமந்தவர் பாஸ்கர சேதுபதி அவர்கள். எண்ணிப்பார்கள் எவ்வளவு தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள். எல்லா அடையாளங்களையும் தாண்டி அதிகாரங்களை சுமந்த அந்த நெஞ்சம் தமிழ் நெஞ்சமாயிருந்தது என்பதை நாம் எண்ணிப்பார்க்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் ஆன்மீகத்தை பரப்பிவிட்டு தாய் மண்ணில் கால் வைக்கிற போது வட இந்தியா எங்கும் அவருக்கு வரவேற்பு, செல்லுகிற இடங்களிலெல்லாம் அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்ட போது ஒரு இடத்தில் ஒரு நாட்டியம் அங்கே ஆடுகிறார். அப்போது அவள் பாடுகிறார், சுவாமி விவேகானந்தர் அந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டு போகிறார், நாட்டிய பெண் ஆடுவதை பார்க்க கூடாது என்று. அந்த பெண் மூனுருக உயிருருக பாடுகிறாள். சுவாமி விவேகானந்தருக்கு கூறுவதை போல பாடுகிறார், உலகத்தில் பாரஸ் கல் என்ற ஒரு கல் இருக்கிறது, அந்த கல்லில் எந்த உலோகம் பட்டாலும் தங்கமாகிவிடும், கசாப்பு கடைக்காரன் கத்தி பித்தளையில் இருந்தாலும் அதை உரசினாலும் அது தங்கமாகும், இரும்பில் இருந்தாலும் அதை உரசினாலும் தங்கமாகும், பித்தளை உலோகம் கடவுள் சிலையாயிருந்தாலும் அதையும் தங்கமாக்கிவிடும், எந்த உலோகத்தையும் தங்கமாக்கி விடுகிற தன்மை பாரஸ் கல்லுக்கு இருக்கிறது. நானும் கீழானவள் தான், ஆனால் உன் பார்வை பட்டு உன் தீக்கை கிடைத்தால் நானும் புனிதமடைவேன் என்று அவள் கேட்ட கேள்விக்கு தானே சென்று ஆசீர்வதித்தார். ஆன்மீகம் என்பது எதை நோக்கி பயணிக்கவே நான்காம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்த பாஸ்கர சேதுபதி அவர்களும் பாண்டித்துறை தேவர் அவர்களும் ஆன்மீகத்தை தமிழை இந்த மண்ணில் நிலைநிறுத்தினார்கள். எது ஆன்மீகம்? அடையாளங்களா, அலங்கார அணிவகுப்புகளா, பதவிகளா, படோடபங்களா, எது ஆன்மீகத்திற்கு அடியோடுகிறது? எண்ணி பார்க்க வேண்டும். அண்மையில் நடத்திய ஒரு பெரிய ஆய்வு, ஹாசர் சிங்கர் என்பவர்கள் ஒரு ஆய்வை நடத்தினார்கள், கடவுள் நம்பிக்கைக்கும் கடவுள் மறுப்புக்கும் என்ன வேறுபாடு. 100 பேரை திரட்டினார்கள், இறை நம்பிக்கை உடையவர்களும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள். 100 பேரை திரட்டி ஆய்வினை நடத்தினார்கள். அவர்களிடம் வைக்கப்பட்ட 3 வினாக்கள், 5 குழந்தைகள் ஒரு ரயில் தண்டவாளத்தில் போய்கொண்டிருக்கிறது, ஒரு ரயில் வேகமாக வருகிறது, இன்னொரு மாற்றுப்பாதையில் ஒரு குழந்தை நிற்கிறது, 5 குழந்தைகளை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஒரு குழந்தையை பழி கொடுத்தால் 5 குழந்தைகளை காப்பாற்றலாம், இப்போது நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள்? 100 பேரிடம் வைக்கப்பட்ட கேள்வி.
எல்லா நம்பிக்கையும் உடையவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், பல சமயத்தைச் சேர்ந்தவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அதே போல அடுத்த கேள்வி, ஒரு குழந்தை தண்ணீரில் மூழ்கிறது, அந்த குழந்தையை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்படும், ஆனால் அந்த குழந்தையை நீங்கள் காப்பாற்றலாம். இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, ஐந்து பேர் நோயாளிகள், ஒருவன் ஆரோக்கியமான மனிதன், ஆரோக்கியமான மனிதனை கொன்று அவன் உடல் உறுப்புகளை ஆரோக்கியமற்ற ஐந்து பேருக்கு பொருத்தி ஐந்து பேரை காப்பாற்றலாமா? முதல் கேள்விக்கு 99% ஒரு சேர சொன்னார்கள், ஐந்து குழந்தைகளை காப்பாற்ற ஒரு குழந்தையை பலி கொடுத்தால் பரவாயில்லை, 99 பேரின் பதில். இரண்டாவது பதில், ஒரு குழந்தையை காப்பாற்ற ஒரு உருவத்தை சந்திக்க வேண்டும் என்றால் அவர் சந்தித்து அந்த குழந்தையை காப்பாற்றலாம். மூன்றாவது கேள்வி, ஐந்து பேர் நோயாளிகளை காப்பாற்ற ஒரு ஆரோக்கியமான மனிதரை கொன்றுவிடக் கூடாது என்று 99% பேரும் பதில் சொன்னார்கள். ஆக இங்கேதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், பொதுவாகவே மனித குலம் அறச்சிந்தனையோடுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கே தன்னலம் தலைதூக்குகிறதோ அப்போதுதான் தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. கடவுள் நம்பிக்கையாயிருந்தாலும் கடவுள் மறுப்பாயிருந்தாலும் எந்த சமயத்தை தழுவினாலும் மனித குலம் அறத்தின் பாதையில் தான் இயங்குகிறது. அதைத்தான் நம்முடைய தமிழ் மறை திருக்குறள் சொன்னது, அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்றது, இல்லத்தின் அறத்தின் வழியே. துறந்தார் பெருமைதனை எண்ணிக்கூறின் வையத்துள் இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்று சொன்னது. அந்த வகையில் தமிழ் பண்பாட்டை, தமிழ் இலக்கியத்தை, தமிழ் மொழியின் வளமையை காக்கிற பொறுப்பை 4ஆம் தமிழ்ச்சங்கம் இந்த நூற்றாண்டில் செம்மையாய் எடுத்துச் சென்றிருக்கிறது. பள்ளல் பாண்டித்துறை தேவர், அவர் தமிழ் உணர்வாளர் மட்டுமல்ல, அருமைக்குரிய பாராட்டுதலுக்குரிய பெருமக்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள், அவர் தமிழ் உணர்வாளர் மட்டுமல்ல, அவர் நாட்டுப்பற்றாளர். வாவுசி தொடங்கிய சுதேசி கப்பலுக்கு அந்த நாளிலேயே தன் சொத்துக்களை விற்று 100,000 தானமாக வழங்கினார். வாவுசியின் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது, தண்ணீரில் மூழ்கடிக்கப்படவில்லை, வெள்ளை ஏகாதிபத்தியத்தால் மூழ்கடிக்கப்பட்டது. வெள்ளை ஏகாதிபத்தியம் அவருக்கு வழங்கிய தண்டனையை கேட்டு அவன் உடன் பிறந்த தம்பி அங்கேயே பைத்தியமாகிவிட்டார். அப்போது வாவுசி எதற்கும் கவலைப்படாதவர், நடுக்கடலில் அவர் கப்பலை சிறை வைத்து வெள்ளை ஏகாதிபத்தியம் அடிமாட்டு விலைக்கு கேட்டது. தன்மானத்தில் சற்றும் சரிந்திராத அந்த தன்மான தமிழன் சொன்னான், என் கப்பல் உப்புக்காற்றில், கடலின் உப்புக்காற்றில் துருப்பிடித்து அழியுமே ஒழிய ஒருபோதும் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு விற்க மாட்டேன் என்றான். அவனுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை கேட்டு அவன் உடன் பிறந்த தம்பி பைத்தியமாகிவிட்டான். அப்போதுதான் வாவுசி தன் சொந்த ஊர் மக்களிடம் கேட்டார், தூத்துக்குடி வாழ் பெருமக்களே, எனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை கேட்டு என் உடன் பிறந்த தம்பி பைத்தியமாகிவிட்டான். என் பொருட்டு அவனுக்காக எச்சிலைகளை அவன் பொறுக்கிக் கொண்டிருப்பான், நாய்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பான், என் பொருட்டு அவனுக்கு ஒருவேளை உணவை தாருங்கள். என் தூத்துக்குடி வாழ் பெருமக்களே, கந்தல் உடைகளோடு என் தம்பி தெருக்களில் திரிந்து கொண்டிருப்பான், தூத்துக்குடி தெருக்களில், என் பொருட்டு அவனுக்கு ஒரு மாற்று உடை தாருங்கள் என்று ஒரு இரவரனை போல கேட்டான். தேசம் தியாகத்திற்கு செய்த கைமாறு இதுதான். எண்ணி பார்க்கிறேன், அந்த வாவுசியின் சுதேசி போராட்டத்திற்கு பின்புலமாய் நின்றவர் வள்ளல் பாண்டித்துறை தேவர் என்கிற போது தேசபக்தியில் எங்கே இந்த மன்றம் நிற்கிறது என்பதை நான் உணர்ந்து பார்க்கிறேன். மதுரை பல புரட்சிகளை செய்தவர் அண்ணல் காந்தியர்கள் இந்த மதுரையிலேதான் அரை நிர்வாண கோலத்திற்கு மாறினார், ஆண்டியாய் மாறினார். எங்கே மேலமாசி வீதியில் ஒரு குஜராத்தி வீட்டில் தங்கியிருந்தார் காந்தியடிகள். எல்லோரையும் சொன்னார், நீங்கள் கதர் உடுத்துங்கள், கதர் உடுத்துங்கள் என்று, கதர் உடுத்துங்கள், கதர் உடுத்துங்கள் என்று அவர் பிரச்சாரம் செய்கிற போது மேலமாசி வீதியில் சந்தித்த ஒருவர் சொன்னார், நீங்கள் சொல்லிவிட்டு போய்விடுவீர்கள், கதர் வாங்குகிற அளவிற்கு எங்கள் கையில் காசு இல்லை என்று காந்தியிடம் நேராகவே கேட்டார். பதறி போனார் காந்தியடிகள். அப்போது 4 முள வெட்டிக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். அந்த காந்தியடிகளை எப்போது கேட்டாலும் சொல்லுவார், உங்களுக்கு பிடித்த 2 வரி செயலை சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போதெல்லாம்
கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக என்று மரளை மொழியில் சொல்வார். காந்தியடிகள் திறந்த மனத்தோடு சொன்னார், நான் ஒரு இளம் வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவிற்கு போனேன், ஆனால் என்னை அகிம்சை போராளியாக அந்த மண்ணில் யார் ஆக்கினார்கள்? என்னை அகிம்சை போராளியாக ஆக்கியவர்கள் தமிழர்கள் தான். அதனால்தான் தமிழர்களை பார்க்கிற போதெல்லாம் என் உடன்பிறப்புகள் என்ற உணர்வு எனக்கு ஏற்படும். இந்திய திருமணச் சட்டம் செல்லாது என்று தென்னாப்பிரிக்காவில் அறிவிக்கப்பட்ட போது 16 வயது பெண் தில்லையாடி வள்ளியம்மை வீதியில் இறங்கி போராடினாள். சிறை கொட்டடியில் இருந்து அவளை ஜமுக்காலத்தில் மடித்துக் கொடுக்கிறார்கள் காந்தியடிகளிடம். கண்ணீர் பொங்க காந்தியடிகள் வள்ளியம்மையிடம் கேட்டார், வள்ளியம்மை நீ சிறைக்கு சென்றதற்காக வருத்தப்படுகிறாயா என்று கேட்டார். மரணத்தின் தருவாயில் அந்த வீர மங்கை உணர்வோடு சொல்கிறாள், இன்னொரு முறை சிறைக்கு செல்கிற வாய்ப்பு கிடைத்தாலும் சிறைக்கு செல்வேன், அங்கேயே மரணமடைகிற வாய்ப்பு கிடைத்தாலும் மரணமடைந்து விடுவேன் என்று சொன்னாள். சில பல நாட்களில் அவர் மரணமடைந்து விடுகிறாள் வள்ளியம்மை. காந்தியடிகள் எழுதுகிறார், வள்ளியம்மை தனக்குத்தானே ஒரு தியாக ஆலயத்தை எழுப்பிக் கொண்டார் என்று எழுதுகிறார். இப்போது காந்தியடிகள் சொல்கிறார், என்னை அகிம்சை போராளியாக ஆக்கியவர்கள் தமிழர்கள் தான். அதற்காகவே நான் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன், திருக்குறளை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன், என் பணிச்சுமை காரணமாக கற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று என்றார். காயப்பட்ட சேதப்பட்ட ஒதுக்கப்பட்ட மொழி இன்று செம்மொழி சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறது என்றால் காலங்காலமாய் நம்முடைய முந்தைய தலைமுறை ஆற்றிய தமிழ்ப்பெரும் பணிகள், வள்ளல் பாண்டித்துறை தேவரும் பாஸ்கர சேதுபதி அவர்களும் ஆற்றிய அரும்பெரும் பணிகளுக்கு ஈடு இணையில்லை. ஒரு மொழி செம்மொழியாக 11 பண்புகள் தேவை என்பார்கள். அதில் 12வது பண்புதான் வள்ளல் பாண்டித்துறை தேவர் போன்ற பெருமக்கள் ஆற்றிய பெரும் பண்பு. அதை இந்த தமிழ் சமூகம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம் அருமை தமிழ்மொழி எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறது? தமிழ்ச்சங்கத்திலும் தமிழ் கல்லூரியிலும் படித்துக் கொண்டிருக்கிற மாணவ செல்வங்கள் இருக்கிறீர்கள், இன்றைக்கு பேர் அறிஞர் பெருமக்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறீர்கள், துணைவேந்தர் அவர்கள் இருக்கிறார்கள், நாம் நினை பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம் தமிழ் உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? 8 தமிழ் வரிகள் அடங்கிய ஒரு உரைநடை பகுதியை தமிழ்நாட்டு பள்ளி மாணவர்கள் வாசிக்க சொல்கிறார்கள். 8 வரிகள் அடங்கிய தமிழின் செய்தி, அதை வாசிப்பதற்கு நம்முடைய மாணவ செல்வங்களில் 2வகுப்பு படிக்கிற மாணவர்களால் தான் தமிழ் எழுத்துக்களை அடையாளம் காண முடிந்தது. அதிலும் 40% பேருக்கு. 5வகுப்பு படிக்கிற மாணவர்களில் வாசிக்க தெரிந்தவர்கள் 40% பேர்தான். நாம் எங்கே போகிறோம்? தமிழ்ப்பாலை ஊற்றி வளர்க்க வேண்டிய நம் மலரை செல்வங்களை நாம் எங்கே அழைத்துக் கொண்டு செல்கிறோம்? எண்ணி பார்க்க வேண்டும். தாய்மொழி வழியில் கல்வியை பரப்பிய நாடுகள் இன்று வெற்றி பாதையில் போகிறது. எந்த நாடு தன்னுடைய நாட்டு தாய்மொழியில் கல்வியை அறிவியலை பரப்புகிறதோ அந்த நாடு இன்று உயர்ந்து நிற்கிறது. அதற்கு சொல்லலாம், தாய்மொழியை போற்றி வளர்ந்த நாடுகள் 10 நாடுகள் முதல் பட்டியலில் இருக்கிறது. அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, சீனா, கத்தார், நார்வே, தென்கொரியா, லக்சம்பர்க், ஐக்கிய அரபு எமிரேட், குவைத், இந்த 10 நாடுகளும் தங்கள் நாட்டின் கல்வி மொழியை, அறிவியல் மொழியை, அறிவு மொழியை தங்கள் நாட்டின் தாய்மொழியில் தான் வைத்திருக்கின்றன. இன்று உலகத்தின் முன்னேறிய முதல் 10 நாடுகள் இவை. சரி, 10 ஏழை நாடுகள் தாய்மொழியை விட்டு பிற மொழிகளுக்கு அடிமைப்பட்ட நாடுகள். அவை முதல் 10 ஏழை நாடுகள் ஹாங்கே, லிபிரியா, ஜிம்பாப்வே, ருவாண்டா, எரித்ரியா, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, நைஜீரியா, மடகாஸ்கர். இப்படி சில நாடுகள் ஏழ்மையில் இருப்பதற்கு காரணம் அவர்கள் கல்வி மொழியை தங்கள் தாய்மொழியில் வளர்க்காத காரணம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதே போல அறிவியல் கண்டுபிடிப்புகள் வளர்ச்சி அடைவதற்கும் தாய்மொழியை முதன்மையாக கொண்டிருக்கிற நாடுகள் தான் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் வேகமாக வளர்ந்திருக்கின்றன. இங்கிலாந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பே 126 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறது.
அமெரிக்கா 447 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறது, சீனா 201 கண்டுபிடிப்புகளையும், ஜெர்மனி 201 கண்டுபிடிப்புகளையும், ரியா 276 கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்திருக்கிறது. இந்தியா எங்கே இருக்கிறது என்று கேட்பது புரிகிறது. அது 47 கண்டுபிடிப்புகளை தமிழ் வழியில் கல்வியை பரப்புகிற போது, அந்தந்த மாநில மக்கள் மொழியில் கல்வியை பரப்புகிற போது கண்டுபிடிப்புகளின் வேகம் பரவலாக இருந்தது. ஆக எந்த நாட்டில் தாய்மொழி வழியே அறிவியல் பரப்பப்படுகிறதோ அந்த நாடுதான் வளர்ச்சி பாதையில் வேகமாக முன்னேறி இருக்கிறது என்பது அறிவியல் ஆய்வு செய்தியும் மொழியலார் செய்தியும். அந்த நிலை நோக்கி நாடு பயணிப்பதும் கல்வி உலகம் சிந்திப்பதும் 4 தமிழ்ச்சங்கம் கண்ட வள்ளல் பாண்டித்துறை தேவரும் மாமன்னர் பாஸ்கர சேதுபதியும் இங்கு தோற்றுவித்த 4 தமிழ்ச்சங்கத்தின் கடமைகள் இனி எதிர்காலத்தில் விரிவாக வளர்வதற்கு நம் கல்வி உலகம் தாய்மொழி வழியை வேகமாக பரவ வேண்டும். உலகத்தில் எங்கேயும் இல்லாத சிறப்பு இங்கு இருக்கக்கூடிய நூலகம். கிட்டத்தட்ட உலகத்தில் எங்கும் கிடைக்காத அரிய நூல்களையும் ஓலைச்சுவடிகளையும் நம் பாண்டியன் நூலகம் கொண்டிருப்பது தனிச்சிறப்பாகும். அந்த வகையில் உலகமே உன்னை உதறி எறியட்டும், உறவுகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி போகட்டும், நண்பர்கள் கூட நட்டாற்றி விட்டு விடட்டும். எல்லா உறவுகளும் நம்மை விட்டு விலகினாலும் நம்மை விட்டு விலகாத உறவு எது என்ற கேள்வியை கேட்டபோது அதற்கு கிடைத்த ஒரே விடை புத்தகங்கள் 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 என்பதுதான் பதிலாகிறது. இன்றைக்கு இந்த நூலகத்தை, பாண்டிய நூலகத்தை அறிவியல் ஆய்வாளர்கள், மொழியியல் வல்லுநர்கள், எதிர்காலத்தில் வளர இருக்கிற இளைய தலைமுறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நூலகத்தின் வளர்ச்சிதான் ஒரு நாட்டின் மிகப்பெரிய வளர்ச்சி என்பதை உணர்ந்து அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக நம் வள்ளல் பாண்டித்துறை தேவர் அவர்கள் செந்தமிழ் நூலை இன்றைக்கு இந்த வளர்ந்து வந்திருக்கிற உலகத்தில், வணிக உலகத்தில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக ஒரு நூல் இடையறாது வளர்கிறது என்றால் நம்முடைய செந்தமிழ் நூல்தான். அதுவும் பாராட்டுக்குரியது, சிறப்புக்குரியது. என்றைக்கு இந்த சங்கத்தை தோற்றுவித்தார்களோ அன்றைக்கே செந்தமிழ் நூலையும் அன்றைக்கே இங்கு ஒரு நல்ல அச்சகத்தையும் பாண்டியன் நூலகத்தையும் அமைத்த வள்ளல் பாண்டித்துறை தேவரையும் பாஸ்கர சேதுபதியும் தமிழ் சமுதாயம் என்றைக்கும் நன்றியோடு நினைவு கூற வேண்டும் என்பதை சொல்லி இன்றைக்கு அந்த அரும்பரும் பணிகளை கட்டிக்காத்து கொண்டிருக்கிற மச்சுமை தாங்கிய மாமன்னர் குமரன் சேதுபதி அவர்களுக்கும் ராணி லட்சுமி குமரன் சேதுபதி அவர்களுக்கும் நிர்வாகக் குழுவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மதுரை 4 தமிழ்ச்சங்கத்தின் தொடக்கம் வரலாறு குறித்தும் தமிழ் மொழியின் சிறப்பு குறித்தும் வேறு எங்கும் கிடைக்காத அரிய நூல்களின் பொக்கிஷமாம் பாண்டியன் நூலகத்தின் சிறப்பு குறித்தும் செந்தமிழ் இதழின் பெருமை குறித்தும் மிகச் சிறப்பான ஆசி உரை நல்கிய தவத்திரு அடிகளார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செந்தமிழ் கல்லூரியில் 1957 பயின்ற முதல் மாணவர் என்ற பெருமைக்குரிய புலவர் நீ சி சுந்தரராமன் ஐயா அவர்களை பெருமையோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா அவர்கள் தற்போது ஆடி வீதியில் பன்னிரு திருமுறை மன்றத்தின் செயலராக இடையறாது இலக்கிய பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். நம்முடைய பவள விழா மலரிலும் ஐயா அவர்களது படைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்போது புலவர் நீசி சுந்தரராமன் ஐயா அவர்களுக்கு தவத்திரு அடிகளார் ஐயா அவர்களின் திருக்கரங்களினால் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து ஆசி வழங்குகிறார்.
நான்காம் தமிழ் சங்கம் தொடங்கப்பட்ட போது முக்கிய நோக்கங்களில் ஒன்றான செந்தமிழ் இதழ் 1903 இன்று வரை இருக்கக்கூடிய ஆராய்ச்சி இதழ்கள் அத்துணையும் மின்னணுவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 1903 இன்று வரை உள்ள நூல்களில் அத்தனையும் மின்னணுவாக்கம் செய்யப்பட்ட ஒரே நூலாக செந்தமிழ் இதழ் திகழ்கிறது என்பதையும் இச்சமயத்தில் பெருமையோடு நினைவு கூறுகிறோம். இப்போது மேடாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக விருது வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது. நம்முடைய நான்காம் தமிழ் சங்கத்தின் தலைவர் மாட்சிமை தங்கிய முகவை மன்னர் அவர்களுக்கு தமிழ் காவலர் விருது வழங்கி மேடாள் மாணவர் சங்கம் பெருமை கொள்கிறது. மேடாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் மன்னர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்திட முனைவர் ஈஸ்வரி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி மகிழ்கிறார். தவத்தில் குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு ஆன்மீக செம்மல் விருது வழங்கி மேடாள் மாணவர் சங்கம் மகிழ்ச்சி அடைகிறது. முனைவர் சுபாஷினி அவர்கள் அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஆசி பெறுகிறார். திரு பாஸ்கரன் அவர்கள் ஷீல்டு வழங்கி மகிழ்ச்சி அடைகிறார். வேலம்மாள் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு எம் பி முத்துராமலிங்கம் அவர்களுக்கு சேவை செம்மல் விருது வழங்கப்படுகிறது. திரு நடன சுந்தரம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி ஐயா அவர்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறார். திரு சக்திகுமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களுக்கு திரு அன்பழகன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். திரு ஜெயபால் அவர்கள் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மகிழ்ச்சி அடைகிறார். எங்கள் செந்தமிழ் கல்லூரியின் செயலர் ராணியம்மா அவர்களுக்கு தமிழ் செம்மல் விருதி வழங்கி மேனாள் மாணவர் சங்கம் பெருமை அடைகிறது. திருமதி எஸ் ஐ ஜெயந்தி அவர்கள் ராணியம்மா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி அடைகிறார். அவர்களுக்கு ஷீல்டு வழங்கிட நினைவு பரிசு வழங்கிட திருமதி பிருந்தா அவர்களை அன்போடு அழைக்கிறார். நான்காம் தமிழ் சங்கத்தின் செயலர் வழக்குரைஞர் ஐயா அவர்களுக்கு தமிழ் பணி செம்மல் விருது வழங்கி மேனாள் மாணவர் சங்கம் மகிழ்ச்சி அடைகிறது. முனைவர் பு ஆறுமுக பெருமாள் அவர்கள் எங்கள் செயலாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார். பேராசிரியர் கரு முருகேசனார் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி மகிழ்ச்சி அடைகிறார். விருது பெற்ற பெரியோர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்வதற்காக நமது கல்லூரியின் மேனாள் மாணவரும் மேனாள் மாணவர் சங்க செயலாளரும் தற்போது நான்காம் தமிழ் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் ஒப்பிலக்கியத்துறை தலைவரும் பேராசிரியருமான திரு கற்பத்தேவன் அவர்கள் பெரியோர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்கிறார். பேராசிரியர் சுமதி அவர்களும் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார். Thank you.
சிறப்பு செய்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், இன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார் மகாகவி. அந்த வகையில் பல்வேறு கல்வி குழுமங்களை நிறுவி அறிவு தானம் செய்து வரக்கூடிய எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய வேலம்மாள் கல்வி குழுமங்களின் தலைவர், இன்று வைரவிழா மலரை முதல்படி பெற்று சிறப்பு செய்த திரு முத்துராமலிங்கம் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்றிட அன்போடு அழைக்கிறோம்.